ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, அந்த பிரியாணின்னு சொன்னாங்க, அந்த பிரியாணி என்னன்னு உங்களுக்கும் காட்டணும், நானும் டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். சோயாலாம் இருக்கு, சோயா பார்த்தீங்களா. நான் இது வெறும் பிரிஞ்சி சாதங்க, வெறும் 40 ரூபா வெஜிடபிள் ரைஸ் தான் இது. இது நான்வெஜ் எல்லாம் கிடையாது. அதான் யோசிக்கிறேன், பிரிஞ்சி தானே இருந்து மட்டன் பீஸ் வந்திருக்கு அப்படின்னு. பரவாயில்லைங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க. சோயா மட்டும் போட்டிருக்காங்க, வெஜிடபிள்ஸ் எதுவும் போடல போல. வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் வந்துட்டு தயிர் பச்சடி வச்சிருக்கிறாங்க. ஊ, பட்டாணி எல்லாம் இருக்கு, ஒரு பட்டாணி மட்டும் எனக்கு கிடச்சிருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு ஊறுகாய் அப்படின்னாங்க. அந்த ஊறுகாய் என்னன்னா, அந்த ஊறுகாய் இங்க இருக்குது பாருங்க, சாப்பிடுங்க. ஒரு கடி சோயா, ஒரு கடி இது, ஒரு கடி ஊறுகாய், ஒரு கடி வெங்காயம், இது இருக்குது, பொட்டேட்டோ, சோயா, பட்டாணி நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வெளியில் போகிறோம்னா, நானும் பாப்பாவும் ரெண்டு பேரும் வெளில போகிறோம். மாமா வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கே வெளில போகிறோம், நான் லஞ்சு கூட வரல, நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அப்படியே லைட்டாக சொருவுது, தூங்கக்கூடாது, ஃபுல் கட்டு கட்டிட்டோம். அதனால் தூங்காமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயில் இப்போ நடக்க போகிறோம். வெயில் நடந்து போய் என்னத்தை வாங்க போகிறோன்னா, கடையில் போயிட்டு மினியேச்சரில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கேக் செய்ய போகிறோம். அதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். அப்புறம் வீட்டுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவை, அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வரலாம். 500 ரூபாய் எடுத்துகிட்டு முன்னாடி கிடைக்க போகிறேன். நாங்கள் என்ன வேலைக்கு போனோம், நாங்கள் என்ன வேலை பார்த்து வந்துருக்கோம் பார்த்திங்களா. இது எனக்கு இது போடாக்கு சத்தமெல்லாம் திண்டு வச்சிருந்தோம். இல்லைன்னா வந்து ரெண்டு கடாயங்களும் நம்மளை கேட்குங்க, நீங்கள் மட்டும் திங்குறீங்க, எங்களுக்கும் வாங்கி வைக்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாங்கிலாம் வைக்கக்கூடாது, நம்ம மட்டும் சாப்பிட்ருவோம். வாங்கி வச்சானுங்க, ஏன் இதுதான் வாங்கினியா, வேற வாங்குறது இல்லையா அப்படிம்பா அவன். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற ஃப்ளேவர் அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் வாங்கின்னு வந்துட்டோம். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, கிரேப் ஐஸ்கிரீம் வாங்கி தின்ட்டு அதை வாய பாருங்களேன், கடிச்சு கிட்டா கரிப்பூஸ், ஐயோ கரிப்பூஸ் காட்டு, ஈ உதடு மட்டும் கட்ட கூடாது, ஈ நான் இருட்டில் பார்த்துட்டு என்னடா வாயெல்லாம் கறி பூசின மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது. அதனால போயிடுமா தெரியலையே, போகல என்ன பண்றது, நல்லது காலேஜுக்கு போக மாட்டேன். கண்ணங்கறி நேரக்கடவே பல்லு வந்து கலர் கம்மியாக தான் இருந்தது. இதுல வந்து கறி அடுப்பு கறி எடுத்துருந்த வேற பாரு, ஒழுங்காவே சாப்பிட தெரியல இந்த பொண்ணுக்கு. வாஷ் பண்ணிட்டு வரேன், போகுது, போயிட்டு வரப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கடைக்கு போனோம்ல, என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் பாத்தீங்கன்னா, பூஸ்ட், ஜேம்ஸ், டைரி மில்க், கிட் கேட், நூட்டி சாய்ஸ் பிஸ்கெட், ப்ரூ காஃபி, அப்புறம் ஆலா, அப்புறம் வந்துட்டு என்னமோ வாஷிங் சோடாவாமா, ஒயிட் ஷர்ட்டுக்கு போடுறதுக்காக, மாமாவோட ஒயிட் ஷர்ட்டுக்கு போடுறதுக்காக வந்துட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் தான் அப்போ வாங்கிட்டு வந்தோம். இது மட்டும் ஓரியோ பிஸ்கெட் இதில் குவான்டிட்டியாக வாங்கின்னு வந்தோம், குவான்டிட்டியாக குவான்டிட்டி நிறையா வாங்கின்னு வந்தோம். இதை பார்த்தோன்னா சன்ரைஸ் காஃபி தான் நான் குடிப்பேன், ப்ரூ இல்லை. சரிம்மா, அப்பப்போ டேஸ்ட் மாற்றுவேன். சரி, சன்ரைஸே ரொம்ப நாள் குடிச்சுன்னு இருந்தேன், சரி அதனால் ப்ரூ தான் இருக்குது சன்ரைஸில். நாங்கள் சரி ப்ரூ கொடுங்கன்னு வாங்கிட்டுட்டேன். கிட் கேட் 5 வாங்கிட்டு வந்தோம், டெய்ரி மில்க் 2, ஜெம்ஸு 3 வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை தான் போய் 175 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக, இதெல்லாம் வந்து சட்டைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், நாங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கி வழியிலே தின்ட்டு வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் மாமாவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். ஓ, மாமா நல்ல வேலை எல்லாம் செஞ்சுருக்கீங்க, பரவாயில்லையே. என்னது எடுத்து வச்சுருக்கீங்க,
நல்லா இல்ல பயந்துட்டேன் கோல்ட் ஆயிடுமோ ஏற்கனவே கோல்டு இல்லை எனக்கு அரண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே கோல்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி எனக்கு ஏதோ சாப்பிட்டு சேர மாட்டேன் எதுவுமே சாப்பிட்டு சேர மாட்டேன் பகல்லாம் நல்லா தான் இருக்கிறேன் ஆனால் ராத்திரி தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி சாவடிக்குது எல்லாரும் தூங்குறாங்க நான் மட்டும் புச்சுக்கு 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 புச்சுக்குள்ளே நாங்கள் ஏஞ்சிக்கிறோம் அது ஒரு தும்மல் வந்தா போனா போதான்னு தூங்கிடலாம் வந்தா ஒட்டுமொத்தமா 20 தும்மல் 25 தும்மல் புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்குன்னு அப்படியே அந்த மூஞ்செல்லாம் நீங்கி கல்லாம் அப்படி தண்ணி ஒழுகி அப்படியே மூக்கு அடைச்சுக்கும் வாயில அப்படின்னு வாயில மூச்சு விட்டுட்டு இருக்க வேண்டியதா இருந்து இது எதுக்கு நமக்கு வாய் கட்டாம நம்ம தின்னுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு தும்புவானே அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் யோசனை வந்து நீங்க எடுத்து வச்சிட்டேன் சரி ஓகே அவங்க வந்து எல்லாம் வெயில போயிட்டு வரவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்துல எடுத்து வச்சே மட்டும் நினைக்காதீங்க சரி எனக்கு ஏதாவது வந்துருவோன்னு பயத்துல எடுத்து வச்சிருக்கிறேன் இருந்தாலும் அந்த அருண் ஐஸ்கிரீம் டப்பா அதுக்குள்ள அப்படியே இருக்குது காஜர் கால்வா அதையே சாப்பிடல இப்ப ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் அந்த ஃப்ரீசர்ல வைக்கும் போதுதான் பார்த்தேன் ஐயோ ஏற்கனவே வீட்டுல ஐஸ்கிரீம் இருக்குது நம்ம அதை பார்க்காம வேற இதை வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவோம் வாய் எதுக்கு இருக்குது அது எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு தான் அதை கரெக்டா செய்வோம் மூஞ்சி மாதிரி மொந்த மூஞ்சா சுடாத தோசைய ஒழுங்கா சுடு புரியுதா விழாது ஏன்னா மொந்த மூஞ்சி மாதிரி தான் சுடுவே தெரியும் நீ ஏன் மூஞ்ச கிட்ட காமிச்சு மொந்த மூஞ்சா காட்டாத பொடி பொடியாக ஆனியன் கொஞ்சம் வெப்பீங்களா முட்டை போட்டுக்கிறாங்க வாய் அடங்குதா வாய் அடங்க மாட்டேன் எதுவும் அடங்க மாட்டேன் நான் இன்னைக்கு ஒரு இது ட்ரிக்கு படிச்சேன் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில புளி வச்சு எண்ணெய் தொட்டு கல்லுல தேய்ச்சா தோசை ஒட்டாம இருக்கும் பாக்கலாமா அதை டெஸ்ட் பண்ணிட்டேன் வருது தோசை எடுக்கும் போது தான் ஒட்டாம வரும் இந்த ஒரு தோசை தோசைக்கு மேல வெங்காயம் வரையா ஏன் நீ சொல்ல மாட்டேன் வெங்காயம் சாப்பிடுறது கண்ணுக்கு நல்லதான் அது கல்லுல ஒட்டாது நம்ம தோசை இத வெங்காயத்தை கொஞ்சம் ஒட்டி விடுவோம் இல்லன்னா வெங்காயம் தொப்பு தொப்புன்னு கீழே விழுகுமே ஐயோ கிழிஞ்சிச்சுங்க எனக்கு கிளியாம தோசை வந்து சரித்திரம் கிடையாது தோசை வந்ததாவே சரித்திரம் கிடையாது அவசரப்படாது எதுக்கு இப்ப அவசரப்படுற நீ தோசை வேகுதா இது ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படி கையை இப்படி வச்சுட்டு கிளியாம தோசை வந்ததா சரித்திரமே கிடையாது மூஞ்சி மாதிரியே இருப்பாரு மூஞ்சி மாதிரியா இருக்கீங்க வா காட்டு சிம்பிளி வேஸ்ட் இங்க காட்டு என் தோசைய எப்படி எப்படி என் தோசை பாரு இப்படி தோசை ஊத்துறீங்களா நீங்களும் நான் ஊத்துவா வேணாம் நான் ஊத்துறேன் நான் ஊத்துறேன் நான் தான் ஊத்துவேன் What? 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 What?
சொல்ற மூச்ச பாரு. நான் இங்க நிக்கிறேன். அப்பதான் போறானு. நான் சொல்றேன். வலிக்க போகுது. இவ்வளவு மொந்தமா தோசை சுடுறியே. வாய்க்கு மட்டும் இப்படி கேக்குதா மொந்தம்மா? இது போடணுமா? இது புடி வேண்டாம், வெயிட் பண்ணு. இதுக்கு பேர் தான் பொடி தோசை. தெரியாது எவ்வளவு வெரைட்டி ஆஃப் தோசை சுடுற. என்ன போயிட்டு சமைக்கிறதே இல்லை. இப்படி அநியாயம் நீங்க சொல்றீங்க. எல்லாருக்கும் இதை பார்த்தீங்களா? காலையில வச்ச மசாலே இருந்தது சரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி காலையில அதே மசாலா இருந்தது சட்டி காலி தான் சுரண்டின்னு ஒன்னு நான் சுட்டு தோச்ச, ஒன்னு அம்மா சுட்டு தோச்ச. என்னாச்சு நானே முட்டை போட்டுக்கிறேன். நீ முட்டை போட்டு கொடுத்தீனா முட்டை சாப்பிடுற எண்ணமே எனக்கு போயிடுது. முட்டை போடுனா அவ்வளவு கேவலமா. ஏமாமா இப்படி சொல்றேன்னே என் மனசு ஃபீல் பண்ணாது. கிழிச்சது நானு டெய்லி தான். அது வந்து கல் மனசு உங்களுக்கு. இல்ல இல்ல நானும் ஒவ்வொரு வாட்டி சொல்லுதான் இருக்கிறேன். 10 ரூபாய்க்கு கல்ல தேக்கிற இதை வாங்கி வச்சுக்கணும். அதை தேக்க வேண்டியது. ஐயோ என் முட்டை அடி பிடிச்சிக்க முடியுது. இப்ப இதுவே பிடிக்குது. என் முட்டையை போட்டா பிடிக்கும் போல் இருக்குத. அமிர்தமாக போடுவேன். அமிர்தம் அந்த அமிர்தத்தை தான் பாருங்க. கொஞ்சம் நீ சொல்ற மாதிரி முட்டை பஜ்ஜி அது. 10:30 வந்தாலும் 11:00 வந்தாலும் நம்ம அடுப்பாங்கறதுல வந்து நிக்கலைன்னா வேலை நடக்க மாட்டேங்க இந்த வீட்டுல. பொங்குது பத்தியா? இப்படி பொங்கணும்.
எண்ணெய் ஊற்றி ஊற்றி இப்படி எண்ணெயில் பொங்கணும். அப்படி ஒரு வாரத்தில் மடிச்சுட்டு வேண்டிதான். அதை திருப்போம், அதை திருப்பணும். பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மாமாவோட முட்டை. இந்த தான் பரவாயில்ல, இந்த முட்டை போடுற முட்டைக்கு வீடியோ கிடமா நல்லா வந்துக்குது. நல்ல மழை. முட்டை நல்லா இருக்குதுன்னு யாரும் சொல்லாதீங்க, அப்புறம் முட்டைக்கு பங்குக்கு வந்துருவீங்க. என்ன பண்ண, தோசை வேணுமா வேணாமா? நீ எத்தனை சாப்பிட்ட? பூரி, மூணு பூரி. நீ மட்டும் ஒக்கனையா பூரி உள்ள கிழங்கு, எனக்கு தோசையா? அது பூரிக்கு தோசை எவ்வளவு பெட்டர் சாப்பிடு. நீ சாப்பிடியா? ஓட்ட ஓட்டையா ஒரு ஜீன் இருக்கு, தோண்டு ஜீன். அதே மாதிரி தோண்டு தோசை. பொடி தோசை, ஆனியன் தோசை, கிழிஞ்ச தோசை, இது மூணுத்தையும் சாப்பிட்டாச்சு. மூணு டின்னர், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அஸ் வெல் அஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்கள். ஓகே பாய்.